பிக் பாஸ் இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி செகண்ட் ப்ரோமோவிலே வந்து தெரிஞ்சிச்சு இன்னைக்கான எபிசோட்ல வந்து மோகன் வைத்யா, அதுக்கப்புறம் வந்து சாக்ஷி அபிராமி மூணு பேர் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாகவே வந்து ஒரு கெஸ்டாக தான் வந்திருக்காங்க அப்படின்றதும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது சாக்ஷி உள்ள வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாருக்குமே நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிச்சு, கவின் லாஸ்ட்லியா ரெண்டு பேருக்குள்ளே வந்து சம்திங் சம்திங் இருக்கு அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இதுக்கு சாக்ஷியோட ரியாக்ஷன் வந்து என்னவா இருக்க போது, கவின் வந்து சாக்ஷி எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்றது எல்லாமே வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்கு. உள்ள கண்டிப்பாக பெரிய ஒரு பிரச்சனை வந்து நடக்க போகுது அப்படின்றது மட்டுமே ஒரு கன்ஃபார்மான விஷயம். அதில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த ஒரு ப்ரோமோவில் வந்து காமிச்சிருந்தாங்க. யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் வனிதா வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சாக்ஷிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நீயும் கவினும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸாக பழகினா, எந்த அளவுக்கு க்ளோஸாக பேசினா அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் நீ இல்லாதப்ப லாஸ்ட்லியா கிட்ட இந்த மாதிரி க்ளோஸாக பேசுறது என்னால் ஏற்றுக்க முடியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தான் கேள்வி கேட்க முடியுமோ நான் கேட்டுகிட்டே இருக்கேன். அதே மாதிரி ஷெரீனும் வந்து அவளோட பங்குக்கு எந்த அளவுக்கு கவின் கிட்ட கேள்வி கேட்க முடியுமோ அவளும் கேட்டுட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு வனிதா வழக்கம் போல் வந்து க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, கவின் அதுக்கப்புறம் லாஸ்ட்லியா அவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்லியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அபிராமி அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்றதுனால அவங்க ஏதாவது பேசிப்பாங்களாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நான் வந்து எதிர்பார்த்தேன், எனக்கு ரெண்டு பக்கமும் வந்து புகைஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்த அப்படின்னா அதை வச்சு நான் அப்படி ட்ராவல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தர்ஷனுக்கு அவரோட பிரச்சனை, இவங்க மூணு பேரும் ஒயில் கார்டு ரவுண்டில் உள்ளே வந்து மறுபடியும் வந்து ஒரு கண்டஸ்டண்டாக மாறிட்டாங்க அப்படின்னா நம்ம நிலைமெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் மூணு ப்ரோமோவும் வந்து இருந்துச்சு, இந்த மாதிரி தான் தேர்ட் ப்ரோமோ இருந்துச்சு. இன்றைக்கான எபிசோடில் வந்து கண்டிப்பாக பெரிய ஒரு கலவரம் இருக்குது, கண்டிப்பாக கவினுக்கு நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் கேட்க போகிறாங்க அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது பார்க்கும்போது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரியும். அந்த தேர்ட் ப்ரோமோ வந்து நீங்கள் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ரோமோ ஒன்கான ரிவ்யூ, ப்ரோமோ டூக்கான ரிவ்யூ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் பிரவீன் எதுக்காக பிக் பாஸ் பண்ணல அப்படின்றதுக்கான ரீசனும் அதில் போய் பார்க்கலாம் நீங்கள்.